இடங்களுக்கான தேர்தல் என்பது நடைபெறுகிறது. அந்த தேர்தலோடு மொத்தம் இருக்கக்கூடிய 543 பாராளுமன்ற தொகுதிகளில் 542 தொகுதிகளுக்கு தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கும். வேலூர் தொகுதியை தவிர நாட்டிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கும். இறுதிக்கட்ட இந்த பரப்புரை என்பது நாடு முழுவதும் மிக முக்கியமான தலைவர்கள் அனைவரும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். குறிப்பாக பிரதமர் மோடி, அதே போல எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, தமிழகத்துல இன்றைய தினம் எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், அதே போல அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்தியா முழுவதும் கடந்த மாதம் April 11 முதற்கட்ட தேர்தல் என்று நடைபெற்றது. அதுக்கு பிறகு இரண்டாவது கட்டம் தேர்தல் April 18 மூன்றாவது கட்ட தேர்தல் April 23 நான்காவது கட்ட தேர்தல் April 29 அதே போல ஐந்தாவது கட்ட தேர்தல் May 6 ஆறாவது கட்ட தேர்தல் May 12 நடைபெற்றது. இறுதியாக ஏழாவது கட்ட தேர்தல் நாளை மறுதினம், அதாவது May 19 8 மாநிலங்களில் 59 இடங்களுக்கான அந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இதற்கான பிரச்சாரம் என்பது இன்றோடு ஓய்ந்தது. எனவே May 23 வாக்கை எண்ணிக்கிறது. அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற மிக முக்கியமான ஒரு நாள் என்பது இந்தியாவில் May 23. எனவே தீவிர வாக்கு சேகரிப்பு இன்று மாலை 6 நடைபெற்றது. நாளை தினம் சைலன்ஸ் டே என குறிப்பிடுவார்கள். நாளை தினம் எந்த விதமான பிரச்சாரத்திலோ எந்த விதமான வாக்கு சேகரிப்பிலோ ஈடுபடக்கூடாது. அது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது. எனவே இதை கண்காணிக்கும் விதமாக இந்தியா முழுவதும் இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டில் இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதோடு 13 வாக்குச்சாவடி மையங்களில் மறு வாக்குப்பதிவும் இந்த இறுதிக்கட்ட 7வது கட்ட தேர்தலோடு தமிழகத்தில் சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதே போல 13 வாக்குச்சாவடி மையங்களில் மறு வாக்குப்பதிவு என்பதும் இறுதிக்கட்ட இந்த தேர்தலில், அதாவது நாளை மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தேர்தலில் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கும் பல்வேறு ஏற்பாடுகளை தமிழகத்தில் முன்கூட்டியே தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் 2 இந்த பிரச்சாரம் என்பது ஈடுபட்டு வந்திருந்த அத்தனை தலைவர்களுக்கு அவருடைய பிரச்சாரமும் இன்று மாலையோடு ஓய்ந்தது. எனவே May 23 மீண்டும் ஆட்சியை பிடிக்க தக்க வைத்துக் கொள்ளப் போகிறதா பாரதிய ஜனதா கட்சி, அல்லது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா என்பதெல்லாம் 23 வாக்கு எண்ணிக்கையில் தெரியவரும். மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழாவாக இருக்கக்கூடிய இந்தியாவில் குறிப்பாக இந்த தேர்தல், 7வது கட்ட தேர்தல் இறுதியாக நடைபெற இருக்கிறது. அதற்கான பிரச்சாரம் இன்றோடு நிறைவடைகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் மட்டும் இன்றைக்கு பிரச்சாரம் செய்ய அனுமதியை ரத்து செய்திருந்தது. மேற்கு வங்காளத்தில் மட்டும் நேற்றோடு அந்த பிரச்சாரம் ஓய்ந்திருந்த நிலையில் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் இன்றோடு நிறைவடைந்திருக்கிறது. பாலசுப்ரமணியன். அபினேஷ், 13 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு போதிய ஏற்பாடுகள், ஏனால் கடந்த முறை சில குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதால் மறுவாக்குப்பதிவு அங்கு நடத்தப்படுகின்றது. அங்கு போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா? வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அங்கு ஏற்கனவே பல்வேறு அசம்பாவிதம் காரணமாக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 8 தொகுதிகளில் மறுவாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. எனவே இந்த முறை கடந்த முறையை விட அதிக அளவில் போலிங் பர்சன்ஸ் என சொல்லக்கூடிய தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் அதிக அளவில் ஈடுபடப்படுத்திருக்கிறாங்க. அதே போல காவல்துறை அதிகாரிகளும் அதே போல துணை ராணுவ படையினரும் இந்த 4 சட்டப்பேரவை தொகுதிகள் மட்டும் இல்லாமல் நடைபெறக்கூடிய இந்த 13 மறுவாக்குப்பதிவு வாக்குச்சாவடி மையங்களிலும் அதிக அளவில் ஈடுபடப்படுத்திருக்காங்க. குளறுபடியும் அசம்பாவிதமும் இல்லாமல், எந்தவித மால் பிராக்டிஸ் எனக்கூடிய எந்தவித குளறுபடியும் இல்லாமல் இந்த மறு வாக்குப்பதிவு நடத்தி முடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில அந்த மறு வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்தோடு சேர்த்து 4 தொகுதிகளும் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாலசுப்ரமணியன்.
மக்களவைக்கு 7ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை அபினேஷ் வழங்க கேட்டோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.